ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒருபோதும் அது சுதந்திரிக்க மாட்டாது. கண்களை மூடி இந்த வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மோடு பேசும்படிக்கு, ஆண்டவர் நம்மோடு இந்த நாளில் இடைப்படும்படிக்கு, என்ன காரியம் நோக்கு வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் திட்டமாய் நமக்கு கற்றுத்தரும்படிக்கு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஈரோளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில், சொற்கேக்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே, ஐயம் மீறந்ததோர் காலத்தில் ஆவிக்குறை வாழ்ந்தா மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே, என்பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தூக்கினா, முற்றும் என்னுள்ள ஆறிற்று, இயேசனை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே காத்திடுவா என்றுமே. நன்றி தகப்பனே, நாங்கள் சிறுக நீங்க பெருகாப்பா. அவன் தந்திருக்கிற வார்த்தைகளோடு நீர் எங்களோடு பேச போற தயவுக்காய்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. நடைக்கலத்திற்காய் நிறைவான பலனுக்காய்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆயத்தமாய் இருக்கிற உமது தகப்பனே மேகமான அவன் ரதத்திலே ஊடாய் நாங்கள் கடந்து ஏறி வரத்தக்கதாக, இந்த மாம்சத்தும் இந்த ரத்தத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து அவை நாங்கள் விலகி ஓடி ஆமென் மறுபத்தின் சாயலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், அவன் அதனூடாய் கடந்து போகத்தக்கதாகவும் எங்களுக்கு நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க அவன் தகப்பன் அடியனையும் மறைத்து, நீங்க பேசுங்க மீட்பர் பாதம் கெஞ்சியிருக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 50வது அதிகாரம் 15வது அதிகாரம் அதனுடைய 50வது வசனத்தை வாசியுங்கள். என் சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை ஒருபோதும் சுதந்திரிப்பதும் இல்லை. ஆமென் ஆமென். இன்னொரு வசனத்தில் நாம் பார்க்க போனா, அழிவுள்ள இது அழியாமையை ஒரு நாள் தரித்து கொள்ளும். ஆமென் ஆமென்.
ஆமே அழிவுள்ள வித்தாகிய விதைக்கப்பட்ட சரீரம் ஒரு நாளே அது முளைப்பிக்கப்படும் அது எழுப்பப்படும் என்று வசனத்திலே நம்ம தெளிவாக சொல்ல ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவன் இந்த வார்த்தைகளை சொல்லிதான் அருமையான சகோதரரே இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் என்ன செய்யாதான் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒருபோது அது போய் சுதந்திரிக்காது ஏன்னா இது அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிக்காது ஆமே 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 அப்ப எந்த சரீரமும் எந்த இரத்தமும் தேவனுடைய அழியாமையை சுதந்திரித்து கொள்ளும் ஆமே ஆமே இதே அப்போஸ்தலன் பவுல் தான் அந்த கொரிந்து காரியத்திலே சொல்லுகிறான் அழிவுள்ள வித்தாகிய இந்த சரீரம் இந்த மண்ணிலே விதைக்கப்படுகிறது ஆமே ஆமே மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிறது ஆமே இதெல்லாம் சொல்லுற அப்போஸ்தலன் பவுல் அதுக்கு முதன் காரியத்தில் சொல்ல இந்த ரத்தமும் இந்த மாம்சமும் ஒருபோதும் என்ன செய்யாதான் பரலோக ராஜ்யத்திலே போய் எட்டாதான் ஆமே இதனுடைய ரகசியத்தின் ஆழம் என்ன ஆமே ஆமே இந்த சரீரம் மூன்று இடங்களை கடந்து போக வேண்டும் ஆமே நான்காவது இடத்துல போனாதான் இந்த சரீரமோ இந்த மாம்சமோ ரத்தம் போகாது ஆமே ஆமே இந்த சரீரம் உருமாற்றப்பட வேண்டிய காரியம் காத்திருக்கிறது என்பதை இது புரிந்து கொள்ளும் அல்லேலூயா அல்லேலூயா நமக்கு தெரியுமா என்ன என்ன இடத்துல என்ன காரியம் காத்திருக்கு தெரியுமா ஆமே ஆமே நம்முடைய சரீரம் மறுமுகமாக மறுபமாக்கப்பட்டு ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே போகக்கூடிய இடம் என்பது எங்கே என்பதை தெரியுமா அது எதெல்லாம் கடந்து போக வேண்டும் என்று தெரியுமா அமை சும்மா கற்களாகிய இந்த மாம்சத்துடைய காரியத்தில் இரத்தத்துடைய காரியத்தை போட்டு உருட்டி கொண்டிருக்கிறது அல்ல ஆமே ஆமே இந்த அழிவுள்ள சரீரமாகிய இந்த சரீரம் ஒரு நாள் அறியாமை அழியாமை என்று சொல்லப்படுகிற மகாமேன்மையான பாக்கியத்தை பெறணும்னா அது கடந்து போகணும் ஆமே அது எந்த இடத்திலெல்லாம் நடந்து போகணும் எந்த தேசத்தையெல்லாம் கடந்து போகணும் எந்த காரியத்தையெல்லாம் கடந்து போகணும் அதெல்லாம் கடந்து போனாதான் ஆமே ஆமே அது ஒரு நாள் மறுரூபமாக்கப்படும் ஒரு நாள் அது நிறைவான பலனை பெறும் ஆமே ஆமே வாசியுங்கள் யோவான சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் இயேசு அங்கே ஒரு காரியத்தை குறித்து அவர் திட்டமாய் சொல்லுகிறார் வாசியுங்கள் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று எப்படி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அதே ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் அதே அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் இயேசு மறுபடியும் பிரதித்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லேலூயா மூன்றாவது வசனத்திலேயும் ஐந்தாவது வசனத்திலேயும் பார்க்கும்போது அதில் ரெண்டு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மறுபமாக்கப்படுதல் ஆமே ஆமே மறுபடியும் பிறவுதல் ஆமே ஐந்தாவது காரியத்திலே பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க அந்த ஐந்தாவது வசனத்தை இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஆமே தேவனுடைய ராஜ்யத்திலே அவன் போகமாட்டான் நமக்கு தெரியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அது என்ன காரியம் குறித்து நமக்கு தெரியும் ஆமே ஆமே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல் ஒன்று இரண்டாவது மூழ்கி ஞான ஸ்நானம் அல்லேலூயா ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர் எவ்வளவு வார்த்தைகள் மூலமாய் நடத்தணுமோ அவர் நடத்தி கொண்டே வருகிற தேவன் ஆனாலும் முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகிறது வாசிங்க இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக மறுபடியும் பிறவாவிட்டால் ஒரு கூட வாசிங்க இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் ஒருபோது காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு
உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த மாம்சமான இந்த மாம்சமும் இந்த இரத்தமும் ஒரு நாள் அது மறுரூபமாக்கப்படலை அப்படின்னா என்ன செய்யாது, என்ன செய்யாது? அது நித்திய ராஜ்யத்தை அது காணாது. ஆமே. ஒருபோல அது காணாது. ஜலத்திலே மூழ்கி மறுரூபமாக்கப்பட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியை பெற்று நீ தேவனுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டாலும் சரி, உன்னுடைய மாம்சமும் இரத்தமும் மறுரூபமாக்கப்படலைனா அது மறுபடியும் பிறக்கலைனா? ஆமே. அது ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லல வசனம். ஆண்டவரே சொல்லுகிறார், அது காணாது, எட்டி கூட பார்க்க முடியாதாம். ஆமே. ஆமே. மாம்சம் தன்னுடைய மாம்சமும் தன்னுடைய இரத்தமும் மறுரூபமாக்கப்பட்ட அநேக பிள்ளைகளை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். ஒரு பிள்ளையை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. ஆமே. அது சொன்னாலே நமக்கு என்ன செய்யும், நமக்கு திட்டமாய் விளங்கி போயிடும். ஆமே. ஆமே. வாசியுங்கள், ரெண்டு ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் அதில் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க. ரெண்டு ராஜாக்கள் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம். அதில் அருமையான ஒரு தாசனை பற்றி நம்ம பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே, இப்ப பரலோகத்திலே எலியாவை எடுத்துக் கொள்ளப்படுகிற போது எலியா எலிசாவோடு கூட இப்ப ஒரு இடத்துல இருந்து ரெண்டு பேரும் புறப்பட்டு போறாங்க. ஆமே. நமக்கு எலியாவுடைய மர்மமாக்கப்படுதற்கூடிய காரியம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆமே. 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 நமக்கு திட்டமா தெரியும். நம்ம சின்ன வயசுலேயே என்ன செஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆமீன். யாருக்கெல்லாம் தெரியாது? ஆமீன். எலியா எலிசாவுடைய காரியங்கள் நடந்து போன இடத்துல என்னென்ன நடந்துச்சு. ஆமே. ஆகிலும் ஆண்டவர் அந்த இடத்துல மர்மமாக்கப்படும்படி தன்னுடைய ரத்தமும் தன்னுடைய மாம்சமும் எலியாவுக்கு மர்மமாக்கக்கூடிய கொஞ்சம் தருணங்கள் அங்க கொடுக்கிறார். ஆமே. 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 என்னதான் காரியத்தை கடந்து போகும் போதெல்லாம் அவனுடைய சரீரமும் அவனுடைய ரத்தமும் மர்மமாக்கப்படுது என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. முதலாவது அவங்க ஒரு இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. வாசிங்க மைக்ல இந்த வசனத்தை வாசிங்க. ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம். ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே. இப்ப நமக்கு தெரியும் எலியாவை ஆண்டவர் சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ள போகிறார் என்று. யாருக்கு தெரியும்? எலியாவுக்கும் தெரியும், எலிசாவுக்கும் தெரியும். ஆமே. ஆமே. நிச்சயம் எலியா என்ன செஞ்சிருப்பான், தம் அங்கே எங்கெல்லாம் அவன் சுவிசேஷத்துக்கு போனானோ அவன் நிச்சயம் என்ன செஞ்சிருப்பான், அவன் சொல்லியிருப்பான் ஆண்டவரனே ஒரு நாள் அவர் எடுத்துக்கொள்ள போகிறார், என்னை சுழல் காற்றிலே அவர் எடுத்துக்கொள்ள போகிறார், ரதரங்களை கூட்டிக் கொண்டு என்னை கூட்டி சேர்க்க போகிறார். ஆமே. இதெல்லாம் சொல்லியிருப்பான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. சொல்லப்பட்டால் கற்கள் நிறைந்த பகுதி. ஆமே. ஆமே. அது கடினமான பகுதி, அது உலகத்துடைய பகுதி. ஆமே. ஆமே. உலகத்தில் இந்த கற்கள் எடுத்து மாற்ற முடியுமா? ஆமே. ஆமே. மர்மமாக்கப்படணும்னா முதல்ல உலகத்தின் கற்கள்ல இருந்து நம்ம உருட்டி உருட்டி செதுக்கினதெல்லாம் போதும். ஆமே. ஆமே. உருட்டி உருட்டி செயல்கள் எல்லாம் போதும், ஆனா கடந்து போக வேண்டும். கில்கால்ல இருந்து புறப்படுகிறான், அவன் உலகத்தை விட்டு வேறு பெறுகிறான், முதலிடத்தை கடந்து போகிறான். கூட யார் போகிறது? எலிசா போகிறான். எதுக்கு போகிறான்? எதுக்கு போகிறான்? என்னுடைய எஜமான் எப்படி போகிறார் என்று பார்க்கல்ல, அவர் போல பிற்பாடு எனக்கு கிடைக்கிற நட்பின்பு வரப்பதை குறித்து நான் பெறப்போகிறேன். ஆமே. ஆமே. ஆண்டவுடைய சமூகத்தில் வந்தவர் எதிர்பார்ப்பு. ஆமே. எல்லாரையும் போறது மாதிரி துதிக்க போகல எலிசா. ஆமே. ஒரு எதிர்பார்ப்பு, நான் இன்ன காரியத்தை பெறுவேன், இன்ன காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன். எலிசா எலியாவை நோக்கி பின்னோக்கி போறான்,
வாசிங்க கில்கால்ல இந்த புறப்பட்டா அதாவது உலகத்தை விட்டு வேறு பிரித்து உலக செயல்களை விட்டு எலிசா போகிறா ஆமீன் வாசிங்க அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிங்க முதல் இடம் கில்கால்ல இருந்து புறப்பட்டான் கடினமான உலகத்தின் கற்களான இடத்தை விட்டு அவன் கடந்து செல்கிறான் இரண்டாவது இடத்தை பார்க்க போறோம் வாசிங்க இரண்டாவது வசனத்தை எலியா எலிசாவை நோக்கி எலியா எலிசாவை நோக்கி இங்கே இரு இப்ப எலிசா சொல்றா யார் சொல்றது எலியா சொல்றா நீ இங்கே இரு ஆமே ஆமே எலியா எலிசாவுக்கு ஒரு எல்கே கொடுக்கறா ஆமே ஆமே நீ இன்னும் தகுதி ஆகல ஆமே நீ இங்கே இரு ஆனா சொல்றான் வாசிங்க கத்தர் என்னை கத்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புறாரு இப்ப அடுத்த இடம் கில்காலை விட்டு புறப்பட்டாச்சுனா அதோட நின்னு விடுறதல்ல அடுத்த இடத்துக்கு போறோம் வாசிங்க அந்த இடத்து வாசிங்க பெத்தேல் ஆமே பெத்தேல்னு சொல்லப்பட்டா அது தேவனுடைய கூடாரம் ஆமே அது தேவனுடைய கூடாரம் வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருக்க வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் பின்பு அவன் பின்பு அவன் அவிடவிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயின் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் வைக்கிறார் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆமென் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார் இங்கே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனா எலியா என்ன செய்கிறா கடந்து போய் பெத்தேலுக்கு என்னை கடந்து போக செய்கிறார் ஆண்டவருடைய வீட்டுக்கு என்னை கடந்து போக வைக்கிறார் அங்கே போனா என்ன செய்யணும் நம்ம கூடாரம் போடணும் ஆமேன் கில்கால விட்டு புறப்பட்டாச்சுனா புறப்பட்டு எடுத்து வச்சாச்சுனா பாதியில இருந்து திரும்பி கில்கால போகக்கூடாது போயாச்சுன்னா மறுபடியும் என்ன செய்யணும் பெத்தேல் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய கூடாரத்திலே போக வேண்டும் கூடாரத்திலே போகும்போது அது லேசான காரியம் அங்க போய் பெத்தேலே போய் சும்மா போய் நிற்கிறதில்ல அங்கே கூடாரம் போட்டு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் ஆண்டவருக்கு துதி செலுத்தணும் ஆண்டவருடைய ஜப வீட்டிலே போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆமென் கில்கால்லேருந்து புறப்படும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமே இவன் எங்க போகிறான் ஆமே ஆமே எலியாவை பார்த்து கேட்டிருப்பாங்களா இல்லையா தொடக்கத்திலே கேட்டிருப்பாங்களா இல்லையா ஆமே ஆமே எலியாவை நீ எங்க போறீர் இல்ல எலிசாவிட்டே கேட்டிருப்பார் உன்னுடைய எஜமான் எங்க போறாரு ஆமே ஆமே தொடக்கத்திலே வரும் முந்தனை ஆமே தொடக்கத்திலே வரும் போராட்டம் ஆனா அதெல்லாம் பார்க்காம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க செய்கிறாங்க பெத்தேல் போகிறாங்க வாசிங்கள் தொடர்ந்து போனார்கள் போனதும் அங்க போய் சேர்ந்ததும் ஒரு புடமிடுதல் வருகிறது ஆமே இப்ப எதற்காக கடந்து போக இந்த இடத்தையெல்லாம் கடந்து போக ஆண்டவர் செய்கிறாரு ஆண்டவர் எதுக்கு இதெல்லாம் கடந்து போகிற செய்கிறாரு எலியாவுடைய மாம்சம் ரத்தமும் அது முற்றிலுமாய் மறுபோகமாக்கப்படும்படிக்கு ஆமே கில்லாலேருந்து வரும்போது யாருமே பார்க்க மாட்டோம் ஓடிடலாம் ஆமே ஆனா பெத்தேலுக்கு வந்தாச்சுன்னா நீ கூடார போட்டு ஆண்டவரை துதிக்க தொடங்கியாச்சுன்னா அங்கே வரும் உனக்கு புடம் விடுதல் ஆமே மூன்றாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது பெத்தேலிருந்து தீர்க்கதரிசிகள் இப்ப கேட்பாங்க பெத்தேலிருந்து தீர்க்கதரிசிகள் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் அல்லேலூயா எலிசாவிடம் கேட்கும் போது எலியா கிட்ட இருந்திருப்பாரா இருக்க மாட்டேன் இல்லையா நிச்சயம் என்ன செஞ்சிருப்பாரு கிட்ட இருந்திருப்பார் ஆமே இப்ப எலியா தீக்க தரிசிட்டு நேரடியா போய் கேட்க முடியுமா ஏன்னா பெத்தேல் கடந்து வந்தாச்சு
ஆமென் ஆமென் கிட்ட நிக்கிறவங்க கிட்ட வச்சு தான் என்ன உடா கூடவள இப்ப ஜெபத்துக்கு கூடல போறானோ ஆமென் 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 பெரிய தீக்கதரிசி ஆகிய எலியாவிட கேட்க மாட்டிச்சு இந்த தீக்கதரிசிய புத்திர ஆண்டவன புடமன் எப்படி வருது அங்க ஒரு ஏளனம் ஆமே ஆமே உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாராமே ஆமே ஆமே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எலியா சொல்லியிருப்பாரு ஆமே என்னை ஒரு நாள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் ஆமே நான் ஆண்டோடைய சமூகத்திலே போக போறேன் என்ன செஞ்சிருப்பான் சாட்சி பகிர்ந்திருப்பான் இதை கேட்ட எலியா புத்திரர் என்ன செஞ்சிருப்பாங்க எந்த புத்திரர் வாசிங்க எப்படி எப்படி கில்கால்ல இருக்கிற புத்திரர் அல்ல பெத்தேலே இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அல்லேலூயா அல்லேலூயா இந்த புத்திரர் கேட்பாங்க ஆமே ஆமே நம்மகிட்ட கேட்க கூடாம இருக்கும் ஆமே நம்ம உன்ன பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவான் ஆமே நமக்கிட்ட நீங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க ஆமே நமக்கிட்ட வச்சே கேட்பாங்க அது எதற்காக கேட்க வைக்கிறார் ஆண்டவர் உன்னுடைய மாம்சமும் உன்னுடைய ரத்தமும் அது மரணமாக்கப்படும் படிக்கு அல்லேலூயா அல்லேலூயா இதுல எலியா என்ன செஞ்சாரு கவலையே படல அதுல எலியா சொன்னான் இருக்கா இல்ல வாசிங்க அந்த வசனத்தை மூன்றாவது வசனத்தை அப்பொழுது அப்பொழுது பெத்தேலில் இருந்த பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து எலிசாவினிடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிறார் உனக்கு தலைமையா இருக்கிறார் உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் உனக்கு தெரியுமோ என்றார்கள் இந்த கேள்வியை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கணும் பெத்தேல்ல வரும்போது கேள்வி எப்படியா இருந்தது வாசிங்க அந்த அந்த கேள்வியான பகுதியை மட்டும் உனக்கு தெரியுமோ என்றார்கள் அல்லேலூயா அல்லேலூயா இப்ப எத்தனாவது இடத்து கடந்து போயாச்சு எத்தனாவது இடத்துல கடந்து வந்து நிற்கிறோம் ரெண்டாவது இடம் அல்லேலூயா முதல்ல கில்கால் கடந்து வந்து ஆண்டவருடைய கூடாரம் என்று சொல்லப்படுகிற பெத்தேலே கடந்து வந்தாச்சு ஆமே ஆமே அங்க மாம்சமும் ரத்தமும் மறுபமாக்கப்படுகிற காரியம் அங்க வந்தாச்சு அங்க இந்த எலிசா சிரிச்சுட்டே என்ன செஞ்சாச்சு எலியாவிட்ட டேய் நான் அடுத்த இடத்துக்கு போக போறேன் வாசிங்க இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க பின்பு எலியா அவனை நோக்கி அவளை நோக்கி எலிசாவே எலிசாவே நீ இங்கே இரு நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக இப்ப அடுத்த இடத்துக்கு எரிகோவுக்கு போக ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லேலூயா பெத்தேல்ல புடமிடல் முடிஞ்சதாம் அடுத்து கடந்து போக வேண்டிய இடம் எரிகோ அல்லேலூயா அல்லேலூயா எரிகோன்னு சொன்னா நமக்கு நிறைய காரியங்கள் ஞாபகம் வரும் ஆமே என்ன காரியம் ஞாபகம் வருது உங்களுக்கு எரியோ இடித்து மகளும் கவிழ்க்கப்பட்டு போறது ஆமே ஆனா அங்கே இந்த ராகா பேசி தப்பிக்கப்பட்டது ரெண்டாவது ஞாபகம் வரான் ஆமே 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 அங்கே கர்த்தருடைய கிரியை வெளிப்படுகிறது ஆமே எரியோன்னு சொல்லப்பட்டா வேலை அல்லேலூயா ஸ்லேவரி அடிமைத்தனம் ஆமே இப்போ எலியா தீர்க்கதரிசி உலகத்துக்கு அடிமைப்படாக போறான் ஆமே எரியோ போறான்னு சொன்னா அவன் ஆண்டவருக்கு அடிமைப்பட்டு போகிறான் ஆமே ஆண்டவர் அங்க செய்ய வேண்டிய காரியம் கொஞ்சமா இருக்கிறது ஆமே 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 எரியோல என்ன உண்டு அடிமைத்தனம் உண்டு ஆமே அங்கே இந்த கில்கால போல தந்திரமா செயல்படுகிற உலகத்தின் காரியம் வரும் ஆமே ஆமே அப்ப நீங்க எதுக்கு அடிமைப்பட்டு போகணும் ஆண்டவருடைய செயல்களுக்கு மட்டும் அடிமைப்பட்டு போக வேண்டாம் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப அதுல திட்டமா இருக்கணும்னா என்ன செய்யணும் வாசிங்க ஐந்தாவது வசனத்தை எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அதுக்கு முன்ன நாலாவது வசனத்தை வாசிங்க தொடர்ந்து வாசிச்சு அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று நான் உம்மை விட்டு விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றா அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் அல்லேலூயா அல்லேலூயா எலியா தீர்க்கதரிசி இருக்கனால எலிசாவும் அப்படியே இருக்க பட்டி பிடிச்சிட்டே இருக்கிறான் ஆமே ஆமே கடந்து போகிறான் கூடே கடந்து போகிறான் ஆமே
ஆமே இப்ப அங்க அடுத்து ஒரு புடமிடல் வருது இல்லையா இல்லையா பாப்பமா ஐந்தாவது வசனத்தை வாசிங்க எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இப்ப பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர் அல்ல இப்ப எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர் வராங்க ஆமே 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 நம்ம இங்க ஒரு சின்ன ஒரு பெத்தேலில் இருக்கிற தீர்க்கதரிசியருடைய வித்தியாசத்தையும் இந்த எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசி புத்திரர்களுடைய வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆமே 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 அதுக்கு முன்னாடி வாசிங்க எண்ணாமல் எழுதின புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனத்தை ஒரு வாசிங்க எண்ணாகமம் 31:12 எண்ணாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 12 வசனம் சிறைபிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களையும் எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சவனான வழிகளில் உள்ள பாளையத்தில் இருந்த மோசேயினிடத்திற்கும் ஆசாரியனாகிய எலெயாசாரினிடத்திற்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள் அதே 33:48 ஆபாரின் மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாளையம் இறங்கினார் இப்ப மோவாபின் காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம்னா அங்கெல்லாம் ஒரே பாளையம் இறங்குதலும் ஆமே ஆமே சிறைப்பட்டு போகிறதும் திருப்பியும் பாளையம் இறங்குறதும் ஆமே ஏன்னா அங்கே நிறைய சமவெளி இருந்துச்சு ஆமே 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 அப்ப அங்க இருக்கிற காரியத்தை நம்ம குறித்து பார்ப்போம்னா எரிகோன் சொல்லப்படுகிறது தேவனுடைய கிரியை வெளிப்படுற இடமா இருந்தாலும் அங்கே போராட்டம் நிறைந்த காரியம் அங்கே போர்க்களமான காரியம் ஆமே அதை கடந்து போகணுனாலே கொஞ்சம் கஷ்டம் ஆமே ஆமே எரிகோ தேசத்தில் எல்கையில் ஒரு காரியம் இருக்கு தொடர்ந்து பார்ப்போம் இப்போ வாருங்கள் அதனுடைய நம்ம வாசித்த பகுதி 2 ராஜாக்கள் 2:5 வாசிங்க எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இப்ப இப்படிப்பட்ட ஒரு தேசம் அதாவது எப்பொழுதுமே சிறைப்பட்டு போகிறதும் எப்பொழுதும் அங்கு யுத்தங்களும் போர்க்களும் நடக்கிற இந்த தேசத்துல போராட்டம் மிகுந்த தேசத்துல இருக்கிற இந்த புத்திரர் வந்து கேட்கிறாங்க யார்கிட்ட வந்து கேட்கிறாங்க யார்கிட்ட வந்து கேட்கிறாங்க எலிசாட்ட வந்து திட்டமா கேட்கிறாங்க ஆமே ஆமே இந்த புத்திரர் எல்லாம் தெரியும் பெரிய தீர்க்கதரிசிட்ட சண்டைக்கு போனா என்ன வரும் குழப்பம் வரும் ஆமே ஆமே அதாவது நான் பெரிய தீர்க்கதரிசியை மட்டும் சொல்லல அதாவது ஆண்டவர் புலமிடுகிற மாம்சம் ரத்தமும் மரணமும் ஆக்கப்படுகிற ஒரு மனுஷன் இடத்துல யார் மோதினாலும் துன்பம் ஆமே தெரியுமா இல்லையா இது வசனத்தை அறிந்த பிள்ளைகள் நல்லா தெரியும் ஆமே ஆமே அது தொடர்ந்து வாசிங்க இப்ப கேள்வி கேட்கப்படுகிறது வாசிங்க இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையா இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் நம்ம அதுக்கு மின்னல பகுதியில கேள்வி எப்படி வந்துச்சு ரெண்டுமே ஒண்ணுதானா ஆமே ஆமே தீக்கதரிசிய புத்தியல யார் வழி நடத்துறது தீக்கதரிசியின் புத்திரர் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னா யார் அவங்க வழி நடத்துறதா இருக்கும் ஆண்டவர் வழி நடத்துற பிள்ளைங்க ஆமே அப்ப அவங்க ஆவி என்ன எப்படி இருக்கு இப்போ ஒன்றுபட்டு இருக்கு ஆமே ஆமே இப்ப உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கேலி அடிக்கிறான் கிண்டல் அடிக்கிறான் ஓகே ஆமே அப்ப இதுல சொல்லப்பட்ட தீக்கதரிசியின் புத்திரர் ஆமே அந்த வழியா வருகிற தீக்க தரிசிய கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யார் நல்ல வழி நடத்தப்படுகிறாங்க ஆமே 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 கவனமா இருக்கணும் ஆமே பெத்தேல் இருக்கிற தீக்க தரிசிய புத்திரரும் ஆமே எரியோல் இருக்கிற தீக்க தரிசிய புத்திரரும்
ஆண்டவர் தான் வழி நடத்துறது ஆமே ஆனாலும் இந்த பெத்தேல் ஆமே இதுல செம்மையா சோத்திர பலி செலுத்தாதவியா ஆமே இதுல செம்மையா பலி செலுத்தாதவியா இருப்பனா ஆமே ஆமே எரியோவை நம்ம பார்த்தாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒதுங்கி போயிடலாம் ஆமே ஏன்னா அது போர்க்களமான தேசம் ஆமே ஆமே இந்த ரெண்டு இடத்துல ஆண்டவர் ஏன் நம்ம பெரிய தீர்க்க தரிசியாய எலியாவை கொண்டு போகிறாரு அவனுடைய மாம்சம் ரத்தமும் மறுபுறமாக்கப்படும் படிக்கு ஆமே அவன் என்ன செஞ்சிட்டான் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பறந்துட்டான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிற தாசன் அல்லேலூயா அல்லேலூயா இப்போ அவனுக்கு கொலை என்ன செய்யணும் மாறணும் ஆமே ஆமே மறுபமாக்கப்பட போற நேரத்திலேயாக்கும் இப்படி காரியங்கள் வராது அதுக்கு முன்னாடி பார்த்தா எலியாவை நிந்தித்தவனை சும்மா விட்டாரா ஆண்டவர் ஆமே 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 இதுல எலிசாவை அவங்க கேலி பண்றாங்களா எலியாவை கேலி பண்றாங்களா எலிசாவை கேலி பண்றாங்களா இல்ல எலியாவை கேலி பண்றாங்களா அது வாசிங்க அந்த கேலிக்குரிய வார்த்தை வாசி அந்த ஐந்தாவது வசனத்தை வாசிங்க உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் இப்ப உங்களிடத்துல வராம உங்க பக்கத்துல இருக்கிற இப்படி உங்க சகோதரி ஆமே இன்ன இடத்துக்கு போறாளாமே ஜபத்துக்கு ஆமே அப்ப அத பேசுகிற ஆளை கிண்டல் பண்ணதா இல்ல ஜபத்துக்கு போற பிள்ளைய குறித்து கிண்டல் பண்றதா ஆமே அப்ப என் தீர்க்கதரிசி புத்திரர் யாரு கிண்டல் அடிக்கிறது ஆமே ஆமே அப்ப மறுபமாக்க போற நேரத்துல இவன் மறுபமாக்குற சிந்தனையை விட்டுட்டு இந்த தீர்க்கதரிசி புத்திரரை பார்த்துட்டு இருந்தா இவன மாசம் மறுபமாக்கப்படுமா ஆமே 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 அங்க மறுபமாகுதா இல்லையா ஆமே ஆண்டவர் அவருடைய மாம்சத்தின் ரத்தத்தின் சூட ஆண்டவர் தணிக்கிறாரா இல்லையா ஆமே எதுலையாவது அந்த பெரிய தீர்க்கதரிசி பேசினார் இருக்கா இல்ல கூட வந்த சீசன் ஆமே ஆமே எலிசா என்ன செய்யறான் எனக்கு தெரியும் ஆமே ஆமே அவன் மறுபமாக்கப்படுகிறதற்கு இன்னும் நாட்கள் இருக்கு அவனுக்கு தேவையான காரியம் என்னது என்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்படும் போது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் ஆமே ரெட்டிப்பான கிருபையின் வரம் நம்ம இன்னை பார்க்கிற இழகாரியத்தை குறிச்சு நம்முடைய ரத்தமும் நம்முடைய சரீரமும் மறுபமாக்கப்படணும் ஆமே இப்ப நம்ம எதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் நீங்க எதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க இல்ல நாம இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் கில்கால என்ன செஞ்சிருக்கிறோம் கொஞ்சோண்டு என்ன செஞ்சிருக்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் ஆமே உலகத்தில் இருக்கிற பெரிய கற்களை உருட்டுறதை விட்டுட்டு சின்ன கற்களை கால் வச்சு உருட்டிட்டே இருக்கிறான் ஆமே 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 ஆண்டோடைய சித்தம் என்னது உன்னுடைய மாம்சம் உன்னுடைய சரீரமும் அது ஒரு நாள் மறுபமாக்கப்படணும் நீ ஜலத்தினால பிறந்துட்ட ஆவியினால பிறந்துட்ட இப்ப நீ மறுபமாக்கப்படணும் ஆமே ஆமே கில்காலேந்து கடந்து பெத்தேலுக்குள்ள வந்து பெத்தேலேந்து கடந்து எரிகோவுக்கு போனோம் ஆமேன் ஆமேன் எரிகோவில் போய் ஒரு செயல் இல்லாட்டாலும் அங்கே உன்னை புடமிடம்படிக்கு ஆண்டவர் அந்த எலியா தீக்கதரிசிக்கு ஆண்டவர் வைத்திருந்தது போல நம்மளுக்கும் வச்சிருக்கிறார் ஆமே ஆமே என்ன காரியத்தை செய்யணும்னா அதுல ஒரு பலனும் இல்லைன்னாலும் அதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார் ஆமே ஆமே அதனுடைய ஆழமான திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பார் ஆமே அதுல போனாதான் தெரியும் அதை விட்டு கடந்து போகணும்னா என்ன செய்யணும்னு ஆமே இப்ப எரியோ விட்டு எங்க போகணும் மறுபமாக்கப்பட போகிற அதாவது எடுத்துக்கொள்ளப்பட போகிற இடத்துல போகணும் ஆமே வாசியுங்கள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் இப்ப எங்க கடைசியா போனோம் யோர்தான்
யோர்தானை தாண்டி என்ன இருக்கு? யோர்தானை தாண்டி என்ன இருக்கு? பாலோத்துவோ தேனம் ஊற காணா தேசம் இருக்கு. ஆமே. ஆனா அது நம்ம ஒண்ணு அறியணும், யோர்தான் ஒரு தீவும் இருக்கு. ஆமே ஆமே ஆமே. சரி, ஏழாவது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இப்ப எரியா விட்டு கடந்து யோர்தான் ஆத்த கடைகிட்ட வந்தாச்சு. எங்க போக்கு? யோர்தான் தேசத்துக்கு போக்கு. ஆமே ஆமே. ஆண்டவர் காண்பித்து கொடுத்த இந்த இடத்துக்கு வான்னு சொல்லி இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆமே. இப்ப கடைசியான ஒரு ஒரு புடமிடல் வருது. ஆமே ஆமே. தேவையில்லாத இடத்துல ஆண்டவர் கூட்டிக் கொண்டு ஆமே. அங்க ஒரு காரியத்தை எரியோக்கு வந்திருக்கணுமா? ஏன் ஆண்டவர் டைரக்டா என்ன செஞ்சிருக்கலாம்? பெத்தேலேருந்து யோர்தான் வர சொல்லியிருக்கலாம். ஆமே. ஆண்டவர் எரியோவூடாக கடந்து வர சொல்லி. ஆமே. இப்போ யோர்தான எரியோவை விட்டு கடந்து போகணும்னா ஒரு காரியம் வருது. ஆமே. அப்போ யோர்தான ரெண்டு படம் எடுத்த. ஆமே ஆமே ஆமே. வாசிங்க, ஏழாவது வசனத்தை வாசிங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் 50 பேர். இப்போ எண்ணிக்கை வருது. ஆமே. நரம்புள்ள வசனத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர் எண்ணிக்கை வரல. ஆமே. கடைசி எண்ணிக்கையோட வரங்க. ஆமே. சரி வாசிங்க. 50 பேர் போய் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். எப்படி தூரத்திலே பார்த்து கொண்டே நின்றார்கள்? எதுக்கு எதுக்கு இவங்க எப்படி போவாங்க? ஆமே ஆமே. இவ்வளவு ஜெபம் பண்ணிட்டான், இவளுக்கு என்ன கிடைக்கும்? இது எத்தனை பேர் பார்ப்பாங்க? எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? இவங்க போகிறது ஏதோ ஒரு காரியம் இருக்கு. 50 பேர் என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன கிடைச்சதுன்னு போறாங்க. ஆமே ஆமே. இதே ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் என்னது? உன்னுடைய சரீரமும் மாம்சமும் அது மரணமாக்கப்படணும். நீ போனா நீ பெத்தேல கடந்து எரியோக்கு போகும் போதே, எரியோ தாண்டி நிற்கும் போதே உன்னை என்ன பார்க்க ஆவலா இருப்பாங்க? இவ்வளவு நாள் கொஞ்சம் பிரயோஜனப்பட்டு போனானே இல்ல போனானே என்னவா இருக்கும்? ஆமே ஆமே. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் வாசிங்க. அப்பொழுது எலியா, அப்பொழுது எலியா சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரு பக்கமாக பிரிந்தது. அல்லேலூயா. ஆமே ஆமே. இப்ப கண்களுக்கு ஆச்சரியம், இவங்க எப்படி கடந்து போக போறாங்க? ஆத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்களே, எதுக்கு போறாங்க? மீன் பிடிச்சா போறாங்களோ? ஆமே. இப்ப சால்வை எடுத்தார் எலியா. ஆமே. அடிச்சாரு தண்ணிய, 50 பேரை ஓடிச்சுனோம். ஆமே. ஓடிமா இல்லையா? ஆமே. தீக்கதரிசி ஆகிய எலியா தெரியும், பெரிய தீக்கதரிசி ஆகிய எலியா சால்வை எடுத்தாலே ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகுதுன்னு தெரியும். ஆமே ஆமே. அங்கே இல்லை, 50 பேர் ஓடி போச்சுனோன்னு நம்ம யூகிச்சு கொள்ளலாம். ஆமே ஆமே ஆமே. தீக்கதரிசி ஆண்டோட பிள்ளை ஒரு செய்யை எடுக்கிறான் நம்ம யோசிப்போமா இல்லையா? ஒரு அடி பின்னக்கு எடுத்து வைக்கிறான் இல்லை முன்னுக்கு எடுத்து வைக்கிறான் நம்ம யோசிப்போமா இல்லையா? யோசிச்சிருப்பாங்க. இந்த 50 பேரா இந்த அப்படி ஓட்டம். ஆமே. சால்வை எடுத்து அடிச்சா யோர்தான் பிழிந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. வாசிங்க 8வது வசனத்தை. அப்பொழுது எலியா, அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து, தன் சால்வையை எடுத்துக்கொண்டு முறுக்கி முறுக்கி எப்படி எடுத்துக்கொண்டு? சும்மா அடிச்சல்ல. ஆமே. சும்மா அடிச்சிருந்தாலும் சால்வை பறந்திருக்கும். ஆமே ஆமே. எடுத்து முறுக்குறான். ஆமே ஆமே. அதுல ஆண்டவருடைய பலன் இருந்துச்சு. ஆமே. தாவீது கவுன் எடுத்து அடிச்சான், கல்லு சின்னது மண்டை பெருசு. ஆமே. கல்லில் ஆண்டவருடைய பலம் இருந்துச்சு. ஆமே ஆமே ஆமே. அதே மாதிரி எலியா சால்வை எடுத்து முறுக்கிறான். ஆமே. வசனம் எப்படி சொல்லுது இல்லையா? சால்வை எடுத்து முறுக்கணும்னா அந்த மரணப்ப பார்க்கப்படுகிற தீக்கதரிசியில் எப்படிப்பட்ட பலன் இருந்திருக்கும்? ஆமே ஆமே ஆமே. நிறைவான பலன் பெறணும்னா 6 நன்மணியில பொறுக்கிருங்க, இல்லைன்னா முறுக்க முடியாது. ஆமே. சால்வே முறுக்கி அடிச்சணும். ஆமே. நம்ம பார்ப்போம். ஆமே.
அவர் மறுரூபமாக்க அவர் சித்தமா இருக்கிறார்னா
நீங்க கில்கால விட்டு கடந்து போய் பெத்தேலுக்கு வந்து பெத்தேல் ஆண்டவரே சமூகத்தில் இருக்கிற காரியத்தை திட்டமாய் தெளிவாய் இருந்துட்டு அதுலேருந்து எரியோ கடந்து போய் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தில் திட்டமாக இருக்கணும். ஆமேன். கவனமாக இருக்க வேண்டும். ஆமேன். கடைசியில் யோர்தானுண்டு கடந்து போகும்போது பார்த்துட்டு இருப்பாங்க என்ன கிடைச்ச போகுன்னு. ஆமே. அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கண்கள் ஆச்சரியப்பட்டத்தக்கதாக. ஆமே. ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை பெறணும். ஆமே. ஆமே. வாசிங்க 1 கொரிந்தியர் 15:51 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப இந்த தீக்க தரிசி போல நாம் எல்லாரும் என்ன செய்ய போட போகிறோம்? மறுரூபமாக்கப்பட போகிறோம். இப்ப சொல்லுங்க, ஆண்டவருடைய வருகை வந்தா நீங்க போவீங்களா? அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி பார்த்தா நம்முடைய சூடான ரத்தமோ நம்முடைய சூடான மாம்சமோ மறுபமாக்கப்படலைன்னா போக முடியாது. ஆமே. 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 ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிளவுறது எவ்வளவு மெய்யோ அதே மாதிரி இந்த மாம்சம் சரீரம் மறுபமாக்கப்படுது மெய்யான ஒரு காரியம். அல்லேலூயா. 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 இது ஒரு காரியத்தின் மூலமாய் வருகிற மறுரூபமாக்கம் இல்லை. ஆண்டவர் எங்கெல்லாம் கடந்து போக சொல்கிறாலோ நீங்கள் கடந்து போக தொடங்கிட்டாலே ஆண்டவர் இந்த காரியத்தை மறுரூபமாக்க தொடங்கிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நம்முடைய எலியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம். ஆண்டவர் கூட்டி சேப்பன் ஏன் ஆண்டவருக்கு அந்த இருந்த இடத்துல கில்கால இருந்து ஆண்டவர் என்ன செய்ய முடியாதா? எப்படி சுழல் காட்டு வந்து ரதங்களை கூட்டி ரதங்களை அனுப்பி யான் கூட்டி சேர்க்க முடியாதோ? ஆமே. ஏன்னா அங்கு தன்னுடைய மாம்சமும் ரத்தமும் மறுரூபமாக்க வேண்டிய ஒரு கடைசியான ஒரு காரியம் இருந்துச்சு. ஆமே. 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 திட்டமாய் தெளிவாய் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார். ஆமே. அந்த அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபையை கொடுத்திருக்கிறது போல நாமும் நம்முடைய ரத்தமும் நம்முடைய மாம்சமும் மறுரூபமாக்கப்பட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க கடைசியாக 1 பேதுரு 3:14-15 வாசித்து முடியுங்கள். 1 பேதுரு 3:14-15 நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்துதலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்படி நடுக்கத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள்.